வணக்கம். இன்னைக்கு நேத்து வந்து பார்ட் ஒன்னா நம்ம சஷ்டி விரதத்தை பத்தி பேசியிருந்தோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, யாரால விரதம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருந்தேன், எதுக்கெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பேசியிருந்தேன். அது இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா முன்னாடி வீடியோவை பார்த்துக்கோங்க, பார்ட் ஒன்னு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பழமொழிகளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிறது தான். இதுலயே உங்களுக்கு எல்லா அர்த்தமும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு பழமொழி என்னன்னா, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது. அது நிறைய பேருக்கு வந்து எல்லாத்துக்கும் யோசனை வர்றது தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ குழந்தையின்மைக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால தான் குழந்தையே இல்லாமல் இருக்குது. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு குழந்தை பேர் ஆகும். மாத்திரை மருந்தை விட இந்த விரதம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கியூர் பண்ணி நெக்ஸ்ட் சஷ்டிக்குள்ள வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இதுக்கப்புறம் மாசம் மாசம் சஷ்டி விரதங்களும் இருக்கும்போது ஷியூரா உங்களுக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் குழந்தை பேருக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பிரச்சனைகளுக்கு கந்தன் வந்து நம்மளுக்கு அறிவு புரிகிறாரு. இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது, மறக்காம செக் பண்ணுங்க. சரி, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த சஷ்டி விரதம் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே ஐப்பசி மாதம் அமாவாசை முடிஞ்ச, அதாவது வளர்வரை பிரதமையிலிருந்து சஷ்டி வரைக்கும் இருக்கக்கூடியதான் அந்த சஷ்டி விரதம். தெய்வ ஆணை திருமணம் முடிந்தப்பறம் தான் உங்களோட விரதத்தை வந்து நிறைவு செய்யணும். ஓகே, விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. டெய்லியுமே வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலையாக வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. போக முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது, போக முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயிலாக தானே அங்கே முருகர் வச்சுருந்தாங்கன்னா அங்கே வந்து கந்தசஷ்டி விழா வந்து எடுப்பாங்க. நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்க. இல்லை அங்கே கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறீங்கன்னா வயலூர், விராலிமலை இங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்லை அதை விட தூரமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும்னா அறுபடை வீடுகள் கூட நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தாவது நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வீடெல்லாம் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியுமே தீபாவளி க்ளீன் பண்ணுவீங்க, அது டூ டேஸ் முன்னாடியே இருக்கும். இப்போ கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒன் வீக் முன்னாடி இருந்தே விரதம் இருக்கிற மாதிரி, விரதம் மீன்ஸ் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வீடு துடைக்கிறப்ப கண்டிப்பாக கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வீட்டை வந்து வலிச்சு விட்டுருங்க. வலிச்சு மீன்ஸ் அதாவது மொழி விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் துடைப்பீங்க நார்மலாக ஏதாவது லைசர் அது மாதிரி போடுவீங்களா, அது இல்லாமல் கொஞ்சமாக பழுப்பும் மஞ்சளும் போட்டு அந்த அன்னைக்கு வந்து மொழி விட்டுருங்க. ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாகவே வந்து துடைச்சி கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடு முடிச்சப்புறமா நீங்கள் ஒரு வேளை வந்து அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாலோ இல்லை ஏதாச்சும் அபிஷேகம் பண்ணிங்களா அதை குடிச்சிட்டு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கும் அப்படிங்கிற இந்த விரதத்தை எடுக்கிறீங்கன்னா உங்களோட உடம்பை பார்த்துக்கிட்டு எடுங்க. அதாவது இப்போ வந்து என்னோட வயசில் இருக்கிறீங்க, எங்களை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, விரதம் இருக்கனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் தீவிரமாக விரதம் இருக்கலாம். அது எல்லாமே உங்களோட சௌரியங்கள் தான். நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படிங்கிறதுல யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு உடம்புக்கு எப்படி ஒத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி விரதம் எடுங்க. சாமி வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்தாலும் உங்களை விரதம் எடுக்க சொல்ல, உங்களோட உடம்புக்கு இந்த அளவுக்கு விரதம் முறைகள் எடுக்க முடியும்னா அந்த அளவுக்கு விரதம் முறைகள் எடுங்க, அதுவே போதுமானது. ஓகே, விரதம் வந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம். விரதம் வந்துட்டு ஒருத்தங்க வந்து ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மிளகு விரதம். ஒரு நாள் மிளகு, ரெண்டு மிளகு, மூணு மிளகு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான. காலையில் எப்பவும் போல நீ அதாவது வந்து இளநி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாகவே அதாவது ஆறு நாளுமே இளநி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது, இல்லைனா வந்து ஜூஸ் வகைகள் பழ வகைகள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, எது ஒன்றை மட்டும் அப்படியே பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, இல்லை காலையிலையும் ஈவினிங்கும் பால் பழம் சாப்பிட்டுக்கிறேன், மதியம் வந்து பச்சரிசி சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், அதாவது வெங்காயம் பூண்டு கொஞ்சம் உரப்பு இந்த எல்லாமே ரொம்ப வெங்காயம் பூண்டெல்லாம் போடக்கூடாது, உரப்பு ரொம்ப ரொம்ப மினிமலைஸாக போட்டு உப்பு ரொம்ப ரொம்ப மினிமலைஸாக போட்டு நீங்கள் சாப்பிட்றது, அதாவது என்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத மதியம் வந்து இந்த மாதிரி வந்து விரதம் மேற்கொள்ளலாம். இதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குதோ, இல்லை மூணு வேளையுமே வந்து நான் என்னது அந்த பால் பழம் மட்டும் சாப்பிட்டுருக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம், இல்லை ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேளை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். இதில் எது உங்களுக்கு சௌரியப்பட்டு வருதோ அது மாதிரி வந்து நீங்கள் விரதம் எடுத்துக்கலாம். இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறது இல்லை, ஏன்னா பார்க்குறதுக்கான கண்டிப்பாக டவுட் வரும். அவங்க வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அப்புறம் விரதம் இருக்கிறவங்க மெயினாக வந்து யோசிக்க வேண்டியது நிறைய நீங்கள் தண்ணி குடிக்கணும். நீங்கள் என்ன விரதம் வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனால் மெயினாக தண்ணி நிறைய குடிங்க. தண்ணியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, தண்ணியை வந்து நிறைய குடிங்க. சாப்பாடெல்லாம் வேண்டாங்க்கா அப்படி இருந்துருவேன் அப்படிங்கிறவங்க ரெண்டு வேளை பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க, அது வந்து கியூர் ஆகும். இன்னும் வந்து குழந்தைக்காக இருக்கிறீங்கன்னா பால் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து விரதம் இருங்க, அது வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையுமே வந்து
கந்த சஷ்டி கவசம் வந்து படிங்க. அறுபடை வீடுகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சஷ்டி கவசம் வந்து இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கவசம் தான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். குழந்தைக்காக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சுவாமி மலை திருப்புகள் வந்து இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் சுவாமி மலை திருப்புகள் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். அது குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க மெயினாக அந்த திருப்புகளை வந்து படிங்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் டிவியில் போட்டாவது கேளுங்க. இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு அடுத்த அப்டேட் அப்படியே டக்குன்னு வந்து கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.